ஹாய் அனைவருக்கும் குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அபூர்வமான ஒரு சிலந்தி ஒன்று தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க இலங்கையில் இருக்கிற நபர்கள் இப்போ ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வந்துட்டு அன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிற ஒரு அபூர்வமான ஒரு பூச்சி ஒன்று தான் அன்றைக்கி, அது வேறு எதுவுமே இல்லை, சிலந்தி. இந்த சிலந்தி வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே இதோட வயசை பார்த்திங்கன்னா இந்த சிலந்தியுடைய ஒரு வயசும் 4 மாதமும். ஆனால் அதோடய வளர்ச்சி எப்படி இருக்கும், அந்த சிலந்தியுடைய தோட்பாடு என்ன, அந்த சிலந்தியில் என்ன அப்படியான ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் முழுக்க சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான், சரிங்களா. இந்த சிலந்தி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வயசு 4 மாதமும் அதோட ஏஜ் வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்கு. ஆனால் இது சாப்பிடக்கூடிய இது வந்துட்டு பூச்சிங்கள் புழு இதுங்களில் தான் அது அதிகமாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு அபூர்வமான ஒரு சிலந்தி. அந்த சிலந்தியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விச நாகப்பாம்புடைய விஷம் இருக்கக்கூடிய பாம்புக்கு இருக்கக்கூடிய அனைத்து அது விஷப்பாம்புகளுக்கு இருக்கக்கூடிய பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்பு மாதிரியே இதில் தலைப்பகுதியில் இருக்கிற ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடிய விஷம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலந்தி தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேருங்க. இதுதான் இந்த சிலந்தி. இதில் வயசு பார்த்திங்கன்னா ஒரு வயசும் 4 மாதமும் இப்போ 1.5 வயசு ஆகுது, சரிங்களா. இதில் தலைப்பகுதியில் இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு சிங்கத்துடைய முகம் இதுலேயே இருக்கும். ஆனால் வந்துட்டு ரொம்பவே ஒரு பாருங்கள் இது அவ்வளோ இதாக இருக்கும். இப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சு, தூங்கிடுச்சு. ஆனால் தூங்கினதை இப்போ நம்ம தட்டி எழுப்பக்கூடிய சூழ்நிலை ஆகிடுச்சு. சரி, இப்போ என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இந்த கால் பகுதியில் இருக்கிற எல்லா கால் பகுதியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பார்ட்ஸ்லேயும் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இந்த பார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சதுன்னா நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இல்லை ஊசி போடுற மாதிரி அதில் பெயின் வலி இதெல்லாமே வரும். இதில் கால் இது பார்த்திங்கன்னா 3 மீட்டர்ஸ் தான் இதில் டிஸ்டன்ஸ் வந்துட்டு பாருங்கள், சரிங்களா. வெயிட் இது சாப்பிடக்கூடிய உணவுகள்னு பார்த்திங்கன்னா புழுக்களை தான் அதிகமாக இந்த இது சாப்பிடும். இப்போ பாருங்கள் இதை இப்போ எப்படி தூங்க வைக்கிறேன்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், சரிங்களா. வெயிட் 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 பாருங்கள் இதை எப்படி தூங்க வைக்கிறேன்னு ஓடிக்கிட்டே இருக்காரா, அவரை அப்படி தூங்க வச்சிருவோம். இந்த பூச்சி வந்துட்டு மற்ற சிலந்திங்களை விட அதிகமாக வந்துட்டு வலை பின்னக்கூடிய இதுவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்ணியிலேயே அதிகமாக வாழும். இந்த பூச்சி வந்துட்டு தண்ணியிலே அதிகமாக வாழக்கூடிய ஒரு தன்மை இதில் இருக்குது. இதோட ஆயுள் காலம் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இதை வளர்க்குறவங்க, ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இதில் தலைப்பகுதியை பாருங்கள், நல்லாவே கூணுத்து கமைச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் தலைப்பகுதியில் சிங்கம் என்ற ஒரு உருவம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல பாம்புடைய தலை மாதிரியும் ஒரு உருவம் ஒன்று இதில் இருக்கும். சரி இருங்க, நான் இப்போ உங்களுக்கு அதை கையில் எடுத்துகிட்டு நான் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா. ஓகே, வெயிட் 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 பாருங்கள் வேற இப்படி தான் குளிக்கிறது. வெயிட் 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 வேற பூ தூக்கும்போது இவர் எப்போவுமே கால்கள் வந்துட்டு பிடிச்சிருவார், சரிங்களா. இப்போது இதுதான் அந்த சிலந்தியுடைய தொழிற்பாடு. இப்போ கையில் வச்சுருக்கோம் பாருங்கள், இது எப்போ நம்ம கையில் தூக்குறோமோ அந்த டயத்தில் வந்துட்டு சின்னதாக மாறிடும், உருவெடுத்து மாறக்கூடிய வாய்ப்பு சக்தி இந்த சிலந்திக்கு இருக்குது. இந்த சிலந்தியுடைய தலையை நல்லா பாருங்கள், இதில் வந்துட்டு ஒரு பாம்புடைய நல்ல பாம்பு படம் எடுக்கும் இல்லையா, அதே மாதிரி நல்ல பாம்பு படம் எடுக்கிற மாதிரி ஒரு தூட்படும். அதே மாதிரி சிங்கத்துடைய முகம் வந்துட்டு இதில் இருக்கும் இந்த சிலந்தி. இது ரொம்ப ஸ்பெஷல் வந்துட்டு, இதில் வயசு 1.5 வயசு ஆகுது. ஆனால் இதில் சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா புழுக்களை தான் சாப்பிடும். ஆனால் இந்த வரைக்கும் தலைப்பகுதி கீழே இருக்கிற பார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் விஷம் நல்ல பாம்புடைய விஷம் எப்படி இருக்குமோ அந்த விஷம் வந்துட்டு இதில் இருக்கும். இது குத்திச்சுன்னா கடிச்சதுன்னா ஆக்கள் வந்துட்டு இறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பாருங்கள். இதுதான் ஆகுறது. இப்போ தூங்கிட்டுருக்காரு, எப்படி தூங்கிட்டுருக்காரு பாருங்கள். அவருக்கு இங்கே வச்சா தூக்கம் போயிடும் பாருங்கள், அவருக்கு இதில் வச்சோம்னா அப்படி தூக்கம் போயிடும், செம்மையாக இருக்கும்.
இப்போ அவருடைய தூக்கத்தை பாருங்கள் எப்படின்னு. அவருக்கு லைட்டாக ஏதாவது செய்தால் கூட ஓடி ஒளிஞ்சிருவார், சின்ன பையன் மாதிரியே ஓடிடுவார். ஆனால் கையை விட்டு போக மாட்டார். யாரெல்லாம் நமக்கு அது பழக்கமாயிடுச்சோ அவங்க கூடவே இருக்கும். அது இந்த இப்போ எப்படி மாறி வரணும் பாருங்க. சரிங்களா, இதுதான் இந்த சிலந்தியுடைய தொழிற்பாடு. இதனுடைய பெனிஃபிட், இந்த சிலந்தி நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லை, யாராவது பார்த்துருக்கீங்களா, இந்த சிலந்தியை கேள்விப்பட்டிருக்கீங்களா, யாராவது கேள்விப்பட்டிருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செய்யுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.